ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நன்னாளை கொண்டாடும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த ஆராதனையை கர்த்தருடைய காலத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 1-6 வசனங்கள் முடிய, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைந்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று தன்னுடைய விரோதியாகிய பிசாசை வென்று இன்று உயிர்த்தெழுந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஏதோ we are not here by accident or without purpose. நாம் ஒரு நோக்கம் இல்லாமல் அல்லது நம் ஒரு குறிக்கோள் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் பிறந்து விடவில்லை. நாம் ஆண்டவராகிய தெய்வத்தினால் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நமக்கென்று விசேஷித்த முறையில் ஒரு திட்டத்தை வகுத்து நம்மை உருவாக்கியிருக்கிறார். அந்த ஆண்டவராகிய தெய்வம் நம்மை உருவாக்கின தெய்வம். அது மாத்திரமல்ல, நம்மை உருவாக்கினவர் நம்முடைய பாவத்தில் நாம் மடிந்து அப்படியே போய் நாம் அழிந்து விடாதபடிக்கு தன்னுடைய ஒரே பேரன குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு இரட்சகராக அனுப்பினார். அதனால அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில நமக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. அந்த நல்ல செய்தி என்னவென்றால், அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவராகிய தெய்வம் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். ஸ்திரீகளுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். எஸ், இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உயிர்த்தெழுந்திருக்கிறார். வித்வுட் எனி ஷேடோ ஆஃப் டவுட் நமக்கு தெரியும், ஆண்டவராகிய தெய்வம் நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்தார் என்று. நான் மாத்திரமல்ல, நீங்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வைத்திருக்கிற ஒரு உன்னதமான நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதே. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1-7 வசனங்கள் வரை மிகவும் விசேஷமாய் அவர் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிரிவி போன்ற எனக்கும் தரிசனமானார். சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் ஏதோ பாட்டி சொன்ன கதை அல்ல, அல்லது அவர்கள் முப்பாட்டின்னு சொன்ன கதை அல்ல, ஆனால் அவர்கள் பார்த்ததும் அவர்கள் தொட்டு உணர்ந்ததுமான சத்தியத்தை, வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுகிற வார்த்தை 1 யோவான் 1-4 வரை, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும்
எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அநேக ஆதாரங்கள் உண்டு, ஆனால் இந்த காலை வேளையில நமக்கு இருக்கிற ஆதாரம் அவரை பின்தொடர்ந்த ஒவ்வொரு சீஷனும், 12 சீஷர்களில் ஒவ்வொருவரும் தனிமையில அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதை இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவர்கள் நம்பினதினால, அவர்கள் பார்த்ததினால, அவர்கள் சாட்சி கொடுத்ததினால. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், I want to know Christ and experience the mighty power that raised him from the dead. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் அறிய விரும்புகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, the resurrection power of Christ was not simply to raise Jesus Christ from the dead, but the resurrection power of Christ is also raises from the dead. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழ செய்தது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழ செய்யும்படியாக அது வெளிப்படுத்தப்பட்டது. அதனால சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால எவ்ரி டெட் சிச்சுவேஷன், வாட் எவர் வி மைட் கோ த்ரூ, வாட் எவர் வி ஹவ் கோன் த்ரூ, வாட் எவர் வி மே கோ த்ரூ, எவ்ரிதிங் வில் கம் டு லைஃப் பிகாஸ் ஆஃப் த ரெசரக்ஷன் பவர். தேர்ஃபோர் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து போயிருக்கலாம், ஏமாற்றத்தின் மத்தியில கடந்து போயிருக்கலாம், அல்லது கடந்து போய் கொண்டிருக்கலாம், எதிர்ப்பின் மத்தியில அல்லது தோல்வியின் மத்தியில, வியாதியின் மத்தியில, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, ஏமாற்றத்தின் மத்தியில நாம் கடந்து போய் இருந்தாலும், இந்த காலை வேளையில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற சத்தியம் என்னவென்றால், எல்லாவற்றையும், எல்லா மரித்த நிலைமைகளுக்கும் ஜீவன் கொடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று காலையில உயிரோடு எழுந்து இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். We can walk through this resurrection power no matter what. நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய நேர்ந்தாலும் நாம் அந்த சூழ்நிலையினோட நம்மால் கடந்து போக முடியும். காரணம் என்னவென்றால், மரித்து உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. The resurrection power is in us. Therefore, we can walk through every dead situation because of Christ. Everybody, அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள், யாரெல்லாம் அவர்களை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதனால சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில, இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறில நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற நிலையை மாற்றக்கூடிய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால இந்த காலை வேளையில அந்த ஸ்திரீகள் அந்த கல்லறையில பார்த்த அதே இயேசு கிறிஸ்துவை நாமும் பார்க்க வேண்டும். அவர் நம்மத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் மாற்றப்பட்டார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்டார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் they were renewed, they were restored, they were rebuilt. And அது மாத்திரமல்ல, அவர்கள் சுகப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். இன்ஃபேக்ட்,
வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன போது அந்த முடவன் எழுந்து நடந்தான். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் மத்தியில இருக்கிறது இன்ற காலை வேளையில. ஃபார் எவர் இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். அதனால சகோதரனே சகோதரியே, கேன் ஐ ஹம்பிளி என்கரேஜ் யூ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை நாம் அநேக காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். மேரி, she was in tears, அவர்கள் கண்ணீரிலே கதறி அழுதார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் உணர்ந்த உடனே அவர்களுடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறினது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் பயத்தில் நடுங்கி அவர்கள் கதவை மூடிவிட்டு உள்ளே நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கதவை திறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர்களுடைய நடுக்கங்கள், you know, they were tremblings, were turned into proclamation. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க ஆரம்பித்தார்கள். தோமா அவரை குறித்து நம்பவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று மற்ற சீஷர்கள் சொன்னவுடனே அதை நம்பாமல் இருந்தார். ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே அவருடைய சந்தேகம் நீங்கி அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உண்மையான ஜீவனை, ஜீவனுள்ள விசுவாசத்தை வைத்து இந்தியாவிலே இரத்த சாட்சியாய் மரித்தார். பேதுரு, மரித்த பேதுரு விசேஷத்த முறையில இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலான தொடப்பட்டார். தொடப்பட்ட உடனே அவர் பன்னிரவரோடு கூட நின்று கர்த்தருக்காக சாட்சி கொடுத்து உலகத்தை தலைக்கீழாக மாற்றினார். எல்லாவற்றிற்கு மேலாய் அவருக்கு விரோதமாய் அவருடைய சத்தத்தை கேட்காமல் அவருடைய ஜனங்களை துன்பப்படுத்தின பவுலாக மாறினான். காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தமஸ்கு ரோட்டிலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் உணர்ந்தபடியினாலே. அதனாலே சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே, இட் இஸ் ஈஸ்டர் டே, ஈஸ்டர் சண்டே, வி ஹேவ் ரெசரக்ஷன் பவர் இன் அஸ், தேர்ஃபோர் வி கேன் செலிபிரேட் ஈஸ்டர் எவ்ரி டே. எவ்ரி டே இஸ் ஈஸ்டர். சகோதரனே சகோதரியே, நமக்கு மாத்திரமல்ல, ஈஸ்டர் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது தனக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக தன்னுடைய சிலுவையை தூக்கினார், மற்றவர்களுக்காக பாடு அனுபவித்தார், மற்றவர்களுக்காக துன்பம் அனுபவித்தார். ஈஸ்டர் இஸ் when you heal the sick is Easter. நீங்கள் மற்றவர்களை குறித்து நினைக்கும் போது அது உயிர்த்தெழுதலின் நாள். பிசாசானவனுடைய தந்திரங்களை முறியடிக்கும் போது அது உயிர்த்தெழுதலின் நாள். அடிமையாயிருப்பவர்களை நீங்கள் விடுதலை செய்யும் போது அது உயிர்த்தெழுதலின் நாள். நம்மிடத்தில் இருக்கிற காரியத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது உயிர்த்தெழுதலின் நாள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை விட பெரியவர் என்பதை இந்த ஜனங்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அது உயிர்த்தெழுதலின் நாள். சகோதரனே சகோதரியே, வித்வுட் எனி ஷேட் ஆஃப் டவுட், ஐ நோ இந்த உலகம் அல்லது நாம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த கொரோனா வைரஸ் யாராலும் சரி செய்ய முடியாது, யாராலும் நிறுத்த முடியாது. ஆனால் ஆண்டவரால் நிறுத்த முடியும். ஆண்டவராகிய தெய்வம் அந்த கல்வாரி சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இந்த கொரோனா வைரஸையும் அவர் அந்த சிலுவையில ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தார். அதனால சகோதரனே சகோதரியே, இந்த கொரோனா வைரஸிலிருந்தும் நம்ம எதிர்கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் எல்லா பயங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டாடக்கூடிய நாள் இது. God has defeated coronavirus on the cross. அதனால சகோதரனே சகோதரியே, நான் கண்களை மூடி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எல்லா விதத்திலும் இந்த மெய்வன் மரித்த நிலையில கூட ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாய் நீர் உயிர்த்தெழுந்து என்னோடு கூட இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள்
இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் சொன்னது போல கண்களினாலே கண்டதும் நோக்கி பார்த்ததும் அவர்கள் தொட்டு பார்த்ததும் ஆகிய ஜீவ வார்த்தையை நாங்களும் ஆண்டவரே ருசி பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மரித்த நிலையில இருந்த பொழுது நீர் எங்களுக்காய் அந்த கல்வாரி சிலுவையில மரித்தீர் ஐயா, மரித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர். அது மாத்திரமல்ல, நீர் உயிரோடு எழுந்ததனுடைய அர்த்தம் ஆண்டவரே நாங்கள் இனி எந்த ஜீவனற்ற சூழ்நிலையும் குறித்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. பிசாசானவனை குறித்து, பிசாசானவனுடைய தந்திரங்களை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம் என்னவென்றால், எங்களுக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் ஆவியை ஆண்டவரே, அந்த வல்லமையை நீர் வைத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தீர். ஆண்டவரே, வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது போல உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்தும். ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற அண்ணன் ராபர்ட் ராய் அவர்கள் நம்மை ஆராதனைக்குள்ளாய் வழி நடத்துவார்கள். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஜீவனுள்ள தேவனாய் நம் நடுவே இறங்கி வந்திருக்கிறார். We don't serve that God, we serve a living God. Hallelujah, hallelujah. ஒருவேளை இந்த நாளிலே ஆலயத்திற்கு போய் சந்தோஷமாய் நாம் ஆராதித்து கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு நாள், ஆனால் நம்முடைய நிலைமைகள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. பூட்டப்பட்ட நிலைமையிலே வீட்டிலே நாம் இருக்கிறோம். Whatever it is, இப்பேற்பட்ட நிலைமையாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு, இயேசு நம்மோடு கூட உண்டு, நம்முடைய ராஜா உயிர்த்தெழுந்த இரட்சகர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் குடும்பத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த இரட்சகர் நம்மோடு கூட உண்டு, அந்த மீட்பர் நம்மோடு கூட உண்டு, அந்த ராஜா நம்மோடு கூட உண்டு, அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பம் பிட்டு கண்களை திறந்து வைத்த ஹல்லேலூயா எம்மாவூர் சீஷர்களுக்கு அதே ஆண்டவர் நம் நடுவே ஜீவிக்கிறார். ஆமேன். பயப்படாதே என்று மரியாளை பார்த்து சொன்ன தெய்வம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. Though we walk through the valley of shadow of death, we fear no evil because our living God is with us. நம்முடைய ஜீவனுள்ள தேவன் நம் நடுவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் அனுக்கணும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்திருக்கையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படிக்கு கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலிலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நாம் போய்கொண்டிருக்கிறதான சூழ்நிலை, ஹல்லேலூயா, என்ன நடக்கும் இந்த கொரோனா வைரஸ்லே? உலகமே மூழ்கி ஸ்தம்பித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்ன நடக்கும், ஹல்லேலூயா, எப்படியாய் முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நமக்காய் வழக்காடுவார். ஹல்லேலூயா. கத்தர் நமக்காய் பரிந்து பேசுகிறவர். உயிர்த்தெழுந்த அந்த இயேசு உங்களுக்காய் வழக்காடுவார், உங்களுக்காய் பரிந்து பேசுவார், உங்களுக்காய் துணை நிற்க வல்லவர். அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே ஹல்லேலூயா அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை ஆமென் திறந்திருக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே. 2020 ஆண்டுகள் அந்த கல்லறை இன்னும் காலியாகவே இருக்கிறது. கைகளை உயர்த்தி அந்த இரட்சகருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். What a joy, what a privilege. Hallelujah. Amen. Hallelujah. கர்த்தரை வைத்த இடத்த
இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்ற அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. We have a work to do. We need to go quickly and proclaim the gospel of Jesus Christ. அதைதான் ஆண்டவர் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார். ஆமென். அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த தேசத்தார் நம்முடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படிய கர்த்தர் நம்மை அனுப்புவாராக. ஆமேன். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆமேன். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போதே இயேசு ஆமேன் தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னார். ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து கூனி குறுகி போய் நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிற ஹல்லேலூயா செத்து போனால் நலமா இருக்குமே என்று சிலர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வாழ்க ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் வாழ்க, உங்களுடைய நிலைமைகள் வாழ்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த இரட்சகரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரியவர் என்பதில் மாற்றம் இல்லை. உயர்ந்தவர் என்பதில் ஹல்லேலூயா மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கல்லறை திறந்தது உண்மைதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உயிரோடு எழுந்தது உண்மைதான். பரலோகம் சென்றதும் உண்மைதான். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதும் உண்மைதான். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உற்சாகமா தட்டி அந்த ராஜாவிற்கு நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். Come on, hallelujah. We bless your name. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. சொல்லுவோ. நீ நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான், பொய்யோடு எழுந்தது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பது மாற்றம் இல்லை. Come on everyone together. நீ நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பது மாற்றம் இல்லை. எனக்காக சிலுவையில் மறித்தது உண்மை, காலாவை சாத்தானை மீறித்தது உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. எனக்காக சிலுவையில் மறித்தது உண்மை, காலாவை சாத்தானை மீறித்தது உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. உண்மைதானே உண்மைதானே. சொல்லுவோம். உண்மைதானே 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 உண்மைதானே. நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பது மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பது மாற்றம் இல்லை. சொல்லுவோம். நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பது மாற்றம் இல்லை. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஒருமுறை கூட கைகளை உற்சாகமா தட்டி, எனக்காக நீர் மறித்தது உண்மை ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலாலை சாத்தானை மிதித்தது உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பதே அதனால தான் ஆண்டவரே. அதை உணர்ந்து ஹல்லேலூயா சந்தோஷமா கைகளை உயர்த்தி கைகளை தட்டி ஹல்லேலூயா. However you want to worship him, hallelujah. Feel free to worship him this morning. ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். எனக்காக சிலுவையில் மறித்தது உண்மை, காலாலை சாத்தானை மீறித்தது உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. எனக்காக சிலுவையில் மறித்தது உண்மை, காலாலே
மீதித்தது உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்பது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. உயர்ந்தவர் என்பது மாற்றமில்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்பது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். நீ நல்லவர் என்பது சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். நம்புறவங்க, புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீது நமக்காய் தம்முதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீது நமக்காய் தம்முதிரம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உதித்தார், உன்னதத்தியந்தான், மூன்றாம் நாளில் உதித்தார், உன்னதத்திலந்தான். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே. கமான், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஹல்லேலூயா. அவரை போல வேறு நாமம், அவரை போல நம்மை ரட்சிக்க, அவரை போல நம்மை நம்முடைய தலையை நிமிரப்பண்ண வேறு நாமம் இல்லையே. கமான் எவ்ரிவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம், இயேசுவே ஒளி. Thank you Lord. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் ஜீவன். நம்முடைய ரெண்டு கைகளை தட்டி Hallelujah. அந்த ராஜாவை நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஹல்லேலூயா, Thank you Father Lord. உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா. கல்லறை சென்றது உண்மைதான், ஆமென் ஆமென். மரித்தது உண்மைதான், எங்களை இரத்தத்தால் மீட்டெடுத்தது உண்மைதான், இரட்சிப்பை கொடுத்தது உண்மைதான். அந்த வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Father Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த யெஷுவா, அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், கையை உயர்த்தி சொல்லுங்க, யெஷுவா யெஷுவா. உயிர்த்தெழுந்த யெஷுவா, உமை போல் தெய்வம் இல்லை, உயிர்த்தெழுந்த யெஷுவா, யெஷுவா யெஷுவா. உயிர்த்தெழுந்த யெஷுவா, உமை போல் தெய்வம் இல்லை, உயிர்த்தெழுந்த யெஷுவா. ஹல்லேலூயா. இரண்டாம் மாதமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூதராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீ மொத்தமாக அழித்து விட்டி, துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் உறிந்து விட்டீர். எல்லாரும் கைகளை தட்டி ஆமென் 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 உற்சாகமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை. தாம் சொன்னபடியே ஹல்லேலூயா வாக்கு தத்தம் நிறைவேற மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த அந்த இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா ஹல்லேலூயா. உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா
உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா, அறியாதீர் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகையாடும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா, உலகின் ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா, யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில்லை யேசுவா, யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில்லை யேசுவா. இரண்டாம் மாதமாக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக, சிலுவையில் சாத்தானை மொத்தமாக அழித்து விட்டு, துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் கைகளை தட்டி, இரண்டாம் மாதமாக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக, சிலுவையில் சாத்தானை மொத்தமாக அழித்து விட்டு, துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் கைகளை தட்டி, யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா, யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா, உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யேசுவாவின் ஒரே நாமம், யேசுவா சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்குதையா, இராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறையுதையா, உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யேசுவாவின் ஒரே நாமம், யேசுவா பேரு சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்குதையா, இராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறையுதையா, யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை கைகளை தட்டி, யேசுவா யேசுவா ஓ ஜீசஸ் உம்மை போல் உலகில் இந்த சொல்லுவோ, யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் எத்தனை பேர் நம்புறீங்க அந்த இயேசுவை போல, ஹல்லேலூயா, நம்மை ரட்சிக்க சாத்தானை ஜெயிக்க இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க வேறே நாமம் இல்லை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவராய் சிலுவையிலே நமக்காய் வெற்றி சிறந்த இயேசுவை பாடுவோம், யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா, யேசுவா யேசுவா தேங்க் யூ லார்ட், உம்மை போல் உலகில் சொல்லுவோம், யேசுவா யேசுவா இயேசுவே உம்மை போல் உலகில் இந்த உம்மை போல வேறு தெய்வம் இல்லையே, யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, அண்ணன் இயேசு ஜீவிக்கிறார், மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, அண்ணன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, ஜீவிக்கிறார் அல்லேலூயா, மரித்த இயேசு சொல்லுவோ, தேங்க் யூ டாடி, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க சொல்லுவோ, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, யூதராஜ சிங்கம் இயேசு வெற்றி பெற்றாரே, யூதராஜ சிங்கம் இயேசு வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மனமே நீ துள்ளி பாடிது, சோர்ந்து போன மனமே சபையே, யூதராஜ சிங்கம் இயேசு வெற்றி பெற்றாரே,
யூதராஜ சிங்கம் இயேசு வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மனமே நீ, come on everyone, சோர்ந்து போன சபையே நீ துள்ளி பாடிரு. அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா. எம்மாவு சீஷரோடு நடந்து சென்று இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தா. எம்மாவு சீஷரோடு நடந்து சென்று இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பப்பிட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பப்பிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு. அம்மா ஐயா, சோர்ந்து போன குடும்பமே, சோர்ந்து போன சபையே, ஹல்லேலூயா, இந்த வைரஸ் மூலமாக எல்லாமே முடக்கப்பட்டு எதையும் செய்ய முடியாத நிலைமையிலே என்று விடியல் பிறக்கும், என்று சூழ்நிலை மாறும் என்றே மாறினாலும் அடுத்தது என்றைக்கு நாங்கள் ஹல்லேலூயா மீண்டும் எழும்பி நிற்க முடியும். எங்கள் ஜனங்கள், எங்கள் சபைகள், எங்கள் தேசங்கள் என்றைக்கு தழைக்கும் என்கிறதான சந்தேகத்தோடு நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருக்கிறீர்களோ, அந்த இயேசு நம்மோடு கூட உண்டே. தாவீது சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் துன்பத்தின் நடந்தில் நடந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். அந்த உயிர்ப்பிக்கிற இயேசு நம் நடுவே உண்டு. Come on, hallelujah. அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றான், அந்த இயேசு நம்மோடு இருக்கின்றான். அல்லேலூயா ஜீவிக்கிறான், அல்லேலூயா ஜீவிக்கின்றான், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறான், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறான். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு ஜீவிக்கிறார், தேங்க் யூ லார்ட். அஞ்சாதே முதலும் முடியும் இயேசு தானே, ரத்தாலும் என்னாலும் வாழ்கின்றாரே. அஞ்சாதே முதலும் முடியும் இயேசு தானே, இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபெலனால் நிரம்பிடுவோம், நாள்தோறும் புதுபெலனால். சோர்ந்து போயிருக்கிற மரமே, சோர்ந்து போயிருக்கிற மரமே, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுவதற்கு திகையாதே, கலங்காதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். இம்மானுவே தேவன், அவர் உன்னோடு என்னோடு நம்மோடு கூட இருக்கிறாரே. ஓ அல்லேலூயா ஜீவிக்கிறான், கைகளை தட்டி உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, தரி உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. சொல்லுவோ, உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்கின்றது. சொல்லுவோம், என் இதயம்
மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்கின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உயிர்த்தெழுந்த இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, சரி, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல யஸ்லோ, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. Yes, Lord. உமை போல ரெண்டு கையை உயர்த்தி, நல்லவர் ஒருவரும் இல்லை, கைகளை உயர்த்தி அந்த ராஜாவுக்கு, மரணத்தை ஜெயித்தவரே, மரணமன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி, வேதாளத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு, அந்த ஆண்டவரை போல நல்ல தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய தலையை நிமிர பண்ண, நம்மை உயர்த்த, நம்முடைய கண்ணீரை துடைக்க, ஹல்லேலூயா, பலவீனத்திலே நமக்கு பலன் கொடுக்க, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் இந்த நேரத்தில் கண்களை மூடி விடுதலையோடு ஆராதிக்கிற இந்த நேரத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. அவர் வல்லமை உள்ளவர், கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர், அவர் உயிர்த்தெழுந்தவர், அவர் ரட்சிப்பார், அவர் என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. Hallelujah, hallelujah. I want to tell you, you may be burdened right now, but you will not be burdened forever. You may be in trouble right now, hallelujah, but you will not be troubled forever. Kaiya uyarthi avarku nandri solunga. You may be in a bondage right now, but you will not be in the bondage, hallelujah, because of the resurrection power, because he has risen, because he has risen, you can face tomorrow boldly, hallelujah. You may be crying, but the weeping will not last, hallelujah, hallelujah. Vellikkilamai ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது பிசாசும் அவருடைய கூட்டமும் நினைச்சாங்க, இயேசுவும் முடிஞ்சாரே, அவருடைய ஊழியம் முடிஞ்சிச்சு, அவருடைய சகாப்தம் முடிஞ்சிச்சு, அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாத்துக்கும் we have put a full stop, full stop, hallelujah. People may think I've put a full stop, hallelujah. இந்த ஆளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சுனே, ஆனா hallelujah, he did not know, hallelujah. If there is a Friday, I want to tell you there's a Sunday coming, hallelujah. Friends, there's a Sunday coming, hallelujah, there's a Sunday coming, and that Sunday has arrived, that Sunday has arrived, hallelujah. What he has spoken when he was alive, tham sonnabadiye avar uiro கைகளை உயர்த்தி, கைகளை தட்டி, hallelujah, அந்த ராஜாவுக்கு மகிமை செலுத்தி, makolo shekere rayanda le mama sera rayanda rarara le baba koro shetere re seyande rarara. Thank you for the resurrection power of God that will bring us to life, every dead things, hallelujah, hallelujah. Just like we read in Ezekiel, hallelujah, the Lord told, speak Ezekiel, speak to the dry bones right now, lift your voice, hallelujah, hallelujah, speak to the loved ones, if your people, hallelujah, if your loved ones are in the sick bed, ungala ninga nesikira un kudumbatha, hallelujah,
அங்க யாராவது மரண படுக்கையில இருப்பாங்கன்னா இப்பொழுதே சத்தத்தை உயர்த்தி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விடுதலையோடு கையை உயர்த்தி பேசலாமா? இயேசு ஜீவனே, Lord, we speak life. We speak life. Come on. எல்லா கண்களும் மூடப்பட்டு, hallelujah. Come on, lift your voice. Lift your hands. Lord, we speak life. Makoroshe leba mama. Talita kumi, rise up. Talita kumi, rise up. 38 வருஷமாய் குளத்து பக்கத்தில் இருந்த அந்த மனுஷனை பார்த்து சொல்லிறே, படுக்கை எடுத்து கொண்டு நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையற்று போன பயந்து போயிருந்ததான சீஷர்கள், அதிலே விசேஷமாய் ஹல்லேலூயா பேதுரு, ஹல்லேலூயா, இதை சாதிப்பேன். He said he made lot of claims but he failed. He said I will not deny you but this Peter denied. Hallelujah, Jesus, hallelujah. After 3.5 years working, hallelujah, ministering with Jesus, this man went back. திரும்பவும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு, hallelujah, he backslid. திரும்பவும் போய்விட்டார், hallelujah. But that same loving Jesus, that same loving Jesus called him back, called him back. Peter, hallelujah, hallelujah, come, hallelujah. And the weirdness of the Yesu marumadim in the Pedruvai arayipa, hallelujah. Apostle Rindavad Adhikarathre, one mahimai irangi vandudu avarkal koodi irundha idathile, Pentecostu ennum naalile, Deva mahimai ellarum, Deva aaviyanavar ellarum nirappinar indha naalile, hallelujah. Avar nammai nirappuvaraga. Lift your hands, lift your hands wherever, wherever you are. Hallelujah. அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பட்டு சத்ருவின் தந்திரங்களை மேற்கொள்வதற்கு அபிஷேகம் இல்லாமல் நம்ம அதை மேற்கொள்ளவே முடியாது. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி அவருடைய உயிர்த்தெழுதலின் அபிஷேகம், உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் மீது இறங்கி வரட்டும். அதற்கப்புறம் 3rd chapter, அப்போஸ்தலர் 3rd chapter இதே பேதுரு தான். Hallelujah. செத்து போன ஒரு தெய்வத்தின் நாமத்தை பேசவில்லை. அலங்கார வாசலிலே, ஹலல்லூயா, அலங்கோலமான நிலைமையிலே ஒருவன் படுத்திருக்கிறான். நாடோறும் பிச்சை கேட்கும்படியாய் அவனை கொண்டு வந்து வைப்பார்கள். ஹலல்லூயா. When Peter and John walked, hallelujah, this all happens after the resurrection power, after they received the power from heaven. Hallelujah, 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 hallelujah. பேதுரு யோவானும் போகும்போது ஏதாகிலும் கிடைக்கணும்னு கேட்டா, அவங்க சொன்னாங்க, neither silver or gold we have, but we have something supernatural, something special than the silver and gold. The world is looking for the silver and gold. இன்னைக்கு நம்மளும் அநேகர், hallelujah, hallelujah, வெள்ளியும் பொன்னும் பணத்தையும் தேடி தேடி ஓடி அலைந்துட்டு இருக்கோம். அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உண்டு. Hallelujah, this day, hallelujah, it has given to us. அது வேற ஒண்ணும் இல்லை, உயிர் தழுந்த இயேசுவின் நாமம், உயிர் தழுந்த இயேசுவின் நாமம். கைகளை உயர்த்தி, thank you for that name. அந்த நாமத்திற்காக நன்றி செலுத்துங்கள், அந்த நாமத்திற்காக நன்றி செலுத்துங்கள். Come on, lift your voice. அவங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்லை, but what we have, we give it to you. Hallelujah, hallelujah. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. வேதம் சொல்லுகிறது, அவன் கால்கள் கரடுகள், ஹல்லேலூயா, பலன் கொண்டு அவன் குதித்து எழும்பினான், கைகளை உயர்த்தி. கம் ஆன், ஹல்லேலூயா, ஸ்பீக் தட் நேம் ரைட் நவ், ஸ்பீக் தட் நேம் ரைட் நவ், ஸ்பீக் தட் ரிசரக்ஷன் பவர் ரைட் நவ் இன்டு த எவ்ரி டெத் சிச்சுவேஷன். உங்க குடும்பங்களுக்குள்ளே, உங்கள் பட்டணங்களுக்குள்ளே, உங்கள் தேசங்களுக்குள்ளே, ஹல்லேலூயா, கம் ஆன், ஹல்லேலூயா. சிலர் வியாதியா மரண படுக்கையில இந்த லைவை கூட பார்க்க முடியாம, இந்த ஹல்லேலூயா உயிர்த்தெழுந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையை சந்திக்க முடியாத நிலவில் என்ன நடக்குதுன்னு தெரியாம ஹல்லேலூயா இருக்கலாம். கமான், ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி அவர்களுக்காக, அப்பா, அப்பா, உங்க உயிர்த்தெழுதல் வல்லமை அவர்களை எழுப்பட்டு ஆண்டவரே. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ஹல்லேலூயா. எனக்கு நல்ல நினைவு இருக்குது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக அயர்லாண்டில், ஹல்லேலூயா, என்னுடைய நண்பருடைய சபையில், ஹல்லேலூயா, நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு வாரம் முழுவதும் என்னுடைய மகள் கேபிக்கு பயங்கரமான காய்ச்சல், பயங்கரமான டயரியா, வாமிட்டிங், நிற்கவே இல்லை. டாக்டர்ஸ்கிட்ட கொண்டு போனேன் அயர்லாண்டில், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவங்க அங்கே ஒரு 4-5 hours வெயிட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, திரும்பி வந்துடுவோம், ஹல்லேலூயா. அது மாதிரி 1-2 தடவை நாங்கள் போனோம், ஹல்லேலூயா, ட்ரிப்ஸ் இறக்குனாங்க, நத்திங் ஹேப்பன், ஒன்றுமே நடக்கலை. ராத்திரி பகல், ஹல்லேலூயா, இட் வாஸ் டே அண்ட் நைட் ஃபார் அ வீக், ஹல்லேலூயா, கிட்டத்தட்ட 6 நாட்கள், ஹல்லேலூயா, அதே நிலைமை தான். என்ன, நாங்கள் ஊழியம் செய்ய வந்திருக்கோம், பிரசங்கிக்க வந்திருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியல, பயங்கரமான போராட்டம். அன்னைக்கு காலையில்
நாங்கள் ட்ரெஸ் பண்ணி முதல் ஆராதனைக்கு தமிழ் ஆராதனைக்கு நான் ரெடி ஆகிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போனேன், ஒரு காரியம் ஆண்டவரே, நான் இந்த ஆராதனையை முடிச்சுட்டு செகண்ட் சர்வீஸுக்கு என்னுடைய மனைவியும் மகளையும் கூப்பிட வருவேன் நிச்சயமா. அதற்குள்ள கேபி நடக்கணும், கர்த்தர் அற்புதம் செய்வீர் நான் விசுவாசிக்கிறேன். இந்த உயிர்த்தொழின் ஞாயிற்றுக்கிழமை காலை இதே போல ஒரு சண்டே மார்னிங் தான் அயர்லாண்டில். ஹல்லேலூயா, ஒன் சண்டே மார்னிங், ஹல்லேலூயா. ஐ டோல்ட் த லார்ட், லெட் யுவர் ரிசரக்ஷன் பவர் வில் டச் ஹர் அண்ட் ஹீல் ஹர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போய் பிரசங்கம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு ரெண்டாவது ஆராதனைக்கு இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு மனைவியும் மகளையும் கூப்பிட வரேன். கதவை திறந்தோம், கேபி அந்த இடத்துல ட்ரெஸ் பண்ணி ரெடியா? ஷி வாஸ் ரெடி. ஹல்லேலூயா. ஐ டெல் யூ த ட்ரூத், ஹல்லேலூயா. அதோடு கூட அவருடைய டைரியா வாமிட்டிங் ஸ்டாப் பண்ணது. எனக்கு நிச்சயமா தெரியும் உயிர்த்தெழுதின் வல்லமை. ஹல்லேலூயா. கேபியை தொட்டு சுகமாக்கினது அதே வல்லமை. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, ஒரு நிமிஷம் எடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் எடுத்து ஹல்லேலூயா. வியாதியா இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. வேதனையில போய் கொண்டிருக்கிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இந்த நாட்களிலே வருமானம் இல்லை, இருக்கிறதும் கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியல, வேலை போன நிலைமை. Nothing is happening. Hallelujah. நான் உங்களை பார்த்து சொல்றேன், சாரி பாத் விதவையின் வீட்டில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாவும் குறையலங்க, எண்ணெயும் குறையில, பஞ்சகால தீரும் வரைக்கும். அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு செய்கிறதான காரியம். That is what hallelujah the resurrection power will do in your life. Come on, lift your hands, have faith. The சீஷர்களை போல சந்தேகம் இல்லாம, hallelujah, தோமாவை போல, hallelujah, இயேசு சந்திக்க வருகிறாரு. அவன் நம்ப மாட்டேன்னு சொன்னா, அவரை பார்த்தால் ஒழிய இயேசு சொன்னாரு, பாப்பா என் கையில hallelujah ஆணிகள் கடவப்பட்ட காயங்களை பாரு, விரல போட்டு பாரு. Hallelujah. We don't need to go to that extent. Hallelujah. Hallelujah. கைய உயர்த்தி விசுவாசிப்போம். எங்க ஆண்டவரால முடியாதது ஒண்ணு இல்ல. This day there is nothing impossible. In the name of Jesus, we speak the resurrection power of God. We speak the life. We speak the life. இயேசுவின் ஜீவனை இப்பொழுது பேசுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நம்முடைய ஆண்டவர் வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாதே. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாதே. அவர் செய்ய நினைத்தது தடைபடாதே. அவர் செய்ய நினைத்தது தடைபடாதே. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவே, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா, உங்களால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. There is nothing too hard of God. We believe. உயிரோடு எழுந்தவரே, உமை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உமை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழும் தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, தங்கிலோ உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசனா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆதாளம்
வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே கையை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை ஆராதனை செய்கிறோ. Hosanna, thank you, Father Lord. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. We praise your name. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna, Hosanna. Hosanna, Alleluia, Hosanna, we exalt your name, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. You came from heaven to earth to show from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name. Come on, everyone. Lift the name of Jesus, Lord. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Oh Jesus, tell him, Lord, I lift your name on high. Because he lives, I can face tomorrow. Come on, declare that glory, because he lives. All fear is gone in the name of Jesus. Oh yes, Lord, because I know, yes I know, he holds my future. Just because he lives. Oh yes, Lord, because he lives, I can face tomorrow. I can face tomorrow. How many of you believe that? Lift your hands and speak up. Because he lives, all fear is gone. All God, oh, because I know, yes, I know, he holds my, the Lord who holds your future, and life is worth the living just because he lives. Life is worth the living just because some of you
a thought to commit suicide. In these days, that is the attack of the enemy. A lot of people going through depression. A lot of people having this suicide mentality, mind. In the name of Jesus, we rebuke. Lift your hands wherever you are. Come on. Lift your hands. Yella tarkoli naavigal. Yella vrakti vallamayil seyalandu pogattum kaaranam uyirthalugalin vallamaiye nodu koodavunne. Kangala moodi kaiye uyarthi solunga hallelujah. Ephesians 1:3 hallelujah. Hallelujah. You are lifted and seated with Christ in the heavenly places. This is the inheritance that we have in Christ Jesus. Ephesians 1:3 hallelujah. Kristuvodu kooda uni singhasanathile hallelujah. Hallelujah. Unnathangalile avan namai utkara vaithirukkar avarude வல்லமை நமக்கு செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறதான கிறிஸ்துவிலே ஒரு சுதந்திரம். கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கோவிட் இஸ் புல்லிங் அஸ் டவுன். கொரோனா வைரஸ் இஸ் கில்லிங் சோ many. ஹல்லேலூயா. மோர் தென் a lakh have been died. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. people are going down. nations are shutting down. we do not know what to do. But the resurrection power is available. Hallelujah. Because he lives, I can face tomorrow. Hallelujah. World War II, one and two came. Hallelujah. Hallelujah. Happened. But people, hallelujah, came back. Planet bounced back. Hallelujah. Hallelujah. Everything is going well. Hallelujah. I want to tell you, God has a plan. The resurrection power has a plan to bring you up, bring our nation, bring our church back. Hallelujah. Hallelujah. In the name of Jesus. Because God said, in the kalimidian sabai kattuven paadalathin vaasalgal ondrum adai merkolvathu illai viswasiyungal. Hallelujah. For I will build my church upon this rock, and the gates of hell shall not prevail. Hallelujah. Hallelujah. Satruvin vallamaigal, manidar vallamaigal ungalku virodhamai varugiradhan. Accusations. Hallelujah. Some of you are going through accusations. Hallelujah. Nanmai seidhu yen andavare ye vaalkila theeme. Nanmai seidhu yen andavare janangal idha Yesuvukku senjanga siluvaila irukkumbodhu janangal pariyasa panninaanga. They accused. Hallelujah. 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 Don't worry, hallelujah. But at the same time, I want to tell you, don't worry about the rejected things, hallelujah. Don't worry about the people, those who have gone, hallelujah. God is saying to some of you, don't worry about the rejected stuff, hallelujah. Some of you worried, some of you are asking questions, hallelujah. In the Nerdalan Salatkal, hallelujah. Bible Vasanatha Pesi, hallelujah, hallelujah. If there are certain things God removes, this Judas, 12 seeshargal Yesu therindukonda oru seeshan da. I want to tell you at this moment as we conclude, but this Judas betrayed Jesus. Kooda irundhe Yesuva kaatti kodutha. Jesus did not say anything. Naandu kondu setta. He could have been a great man. Puthanga ezhuthirukkalam. Or missionary vandirukkalam. He would have done great things, but this man failed. Don't worry about people, those who have left. Andavar Samuel paarthu kettaaru, why are you worried about the rejected stuff that I have rejected? Why are you weeping over Saul? Stop. Some of you sitting there, God is speaking to you right now. Don't worry. God will bring new people, hallelujah, to your ministry, to your church, hallelujah. இடரல் யாரு எந்த மனுஷனால் உண்டாகுகிறதோ அவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த ராத்திரி இந்த நேரத்தில் உலர்ந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க வல்லமையுடையது. நம்புங்க, விசுவாசிங்க. உம்மாவி என்னில் வசிப்பதனால் மரித்தவையில் உயிர்ப்பிக்குமே. எத்தனை பேர் நம்புறீங்க? 1 million people died in Spanish flu, but people came back. He has got the power to lift you up. Don't worry. ரெண்டு கையை உயர்த்தி, உம்மாவி என்னில் வசிப்பதனா மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆ.
வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே யாவே. கையை உயர்த்து. Yahweh, speak that name. Yahweh, Rofeka. Thank you for your resurrection power that will revive us, bring us back, revive us again. மரித்தவைகள் உயிர் பெறட்டும், நரம்புகள் உருவாகட்டும், தசைகள் உருவாகட்டும். கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்கிறார். The challenges will I continue to live for him. அவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். இயேசு பரம் ஏறுவதற்கு முன்பாக அதை தான் சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கள். அதற்கு பிற்பாடு யூதேயா சமாரியா. Go to the uttermost parts of the world and preach the gospel. உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமை இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது. இந்த ராத்திரி இந்த நேரத்தில் எங்களை முழுமையாக உம்முடைய கரங்களிலே இந்த நாளிலே சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எதையாகலும் உமக்காய் செய்வதற்கு எங்களை அனுப்புங்க. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த தேசத்திற்கு அறிவிக்க சொல்ல உதவி செய்யும், ஆளுகை செய்யும். Thank you for the resurrection power that is living in us. செத்து போன எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Thank you, Robert Anna, for leading us into worship. We now have Snehaka, who's going to be sharing a message with us. It's such a joy for my husband and I to meet with all of you on this very glorious day. இந்த மகிமையான இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திப்பதிலே இந்த நேரலை மூலமாக மகிழ்ச்சி அடைகிறோம். Yes, we are not able to meet together and fellowship together as a church family on this very blessed day. But praise God that His presence and His Spirit has drawn us from all different places and He's brought us together in this fashion. உண்மைதான், சபை குடும்பமாய் நாம் சேர்ந்து ஆலயத்திலே போய் இந்த மேன்மையான இந்த மகிமையான இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க முடியாத வருத்தம் நமக்கு இருந்தாலும் வீடுகளிலே இப்படியாவது இந்த வசதியை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே, நாம் குடும்பமாய் அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய வசனத்தை கேட்க ஆண்டவர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென். Yes, we take this opportunity to wish you all a very blessed resurrection Sunday from my husband, from myself and from our daughter Gabby. நானும் என்னுடைய மனைவி எங்களுடைய மகள் கேபி நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து இந்த நாளிலே உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உயிர்த்தெழுதின் ஞாயிறு காலை நேரத்திலே. One thing that Resurrection Sunday does is that it brings to us every year joy and hope. இந்த உயிர்த்தெழுதின் ஞாயிறு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் கொண்டாடும் பொழுது கொண்டு வருகிறதான ஒரு காரியம் சந்தோஷமும் நம்பிக்கையும். And we have this joy and hope because we know how the story of Jesus unfolded. இந்த சந்தோஷம் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது காரணம் ஆண்டவராகிய இயேசு இந்த சம்பவங்களை எப்படி நமக்கு சொல்லி இருக்கிறார், விவரித்து இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். But the disciples didn't know, they had no clue that as after Jesus would die on the cross that he would rise again on the third day. Although Jesus spoke to them about it, they had no clue that it would actually happen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு தெளிவாய் பேசின பிற்பாடும் அவர்களுக்கு இதை நம்ப கூடாமல் போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். So as we consider the unthinkable things that was done to Jesus, that Jesus went through on that first Good Friday, we don't really experience the depth of despair the disciples felt when they saw their master bleed and die on the cross like a pathetic criminal. அந்த வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கோரமாய் காயப்பட்டு அவர் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு அந்த மரணத்தை கோர ஒரு பயங்கரத்தை அவர் சந்தித்தாரே,
அதை நாம் அறிந்திருக்கிறோம். சீஷர்கள் அப்படிப்பட்டதான மரணம், அப்படிப்பட்டதான பாடுகள், இவர் ஏன் போக வேண்டும் என்கிறதான குறித்ததான காரியத்தை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Their hopes were dashed. அவருடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்று. In their despair, they could not even recollect what Jesus had told them while he was still alive. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கும் பொழுது அவர் சொன்னதான காரியத்தை அவர்கள் அந்த நேரத்தில் இருந்த விரக்தியின் நிமித்தமாக அவர்களால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. And along with the despair that they felt, there was this very real sense of fear that they felt because they were now open targets to the religious leaders and the Romans. இப்பொழுது இந்த காரியத்தை அவர்களுடைய விரக்தியின் நிமித்தமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு சென்றதான இந்த பாதை பயங்கரமான கொடூரமான மரணம், இதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத நிலைமையிலே இன்னொரு காரியம் அவர்களை தாக்குகிறது, பயம். இப்பொழுது ரோம அரசாங்கம் இவர்களை என்ன செய்யும், மனிதர்கள், ஜனங்கள், மத தலைவர்கள் இவர்களை இனி என்ன செய்ய போகிறார்கள் என்கிறதான ஒரு பயம் இவர்களை பற்றி கொள்கிறது. They didn't know how to move forward. They didn't know what life would had for them anymore. They did not know what life meant anymore. இனி வாழ்க்கையிலே என்ன நடக்க போகுது, நம்முடைய எதிர்காலம் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட்டுவிட்டார், என்ன நடக்க போகுது என்கிறது காரியம் நம்பிக்கை அவர்கள் காற்று போயிற்று. Their hopes were gone. அவருடைய நம்பிக்கை எல்லாம் இழந்தவர்களாக இருந்தார்கள். Their dreams were shattered. அவருடைய கனவுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டது. They were stunned and they were perplexed. அவர்கள் அதிர்ந்து போனார்கள், அவர்கள் அதிர்ச்சியிலே மூழ்கி இருந்தார்கள். Now I was just reading the account in Luke chapter 24 and it seems to me from the whole passage that all the disciples, both men and women, it seemed as though they suffered from a loss of memory. லூக்கா 24 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்ததான சீஷர்கள், ஆண்கள், பெண்கள், இவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு சற்று அவருடைய ஞாபக குறைவு இருந்தது போல இருந்தது. Because they couldn't remember what Jesus had told them while he was still alive and with them. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்த பொழுது அவர் சொன்னதான காரியங்களை, வார்த்தைகளை அவர்களால் நம்ப முடியவில்லை. That made me think, what were they doing when he was talking to them? அப்படி என்றால் நான் இதை யோசிக்க தோணுகிறது, இயேசு அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், என்ன யோசித்துக் கொண்டிருந்தார்கள்? Were they so busy? அவர்கள் மிகவும் பிஸியா இருந்தாங்களா? Were they so preoccupied with their own little lives and their own little thoughts? அவர் இவைகளை அவர்களுக்கு எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய காரியங்களை குறித்து அவர்கள் பிஸியா அவங்க போக்கில் போய் கொண்டிருந்தாங்களா கேட்காம? Were they so self-reliant that what Jesus said fell only on their ears but not on their hearts? இயேசு சொன்னதான காரியங்கள் வெறும் காதிலே மட்டும் விழுந்தது, ஆனால் இருதயத்திலே போய் சேராத ஒரு நிலைமையிலே அவர்கள் சுயமாய் தங்கள் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார்களோ? When Jesus mentioned that he would have to go through suffering and pain, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள், இந்த மரணம், இந்த வேதனை வழியாய் போக வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்ன பொழுது, maybe in their minds they cancelled it out and they said cannot be part of God's plan. ஒருவேளை அவருடைய மனதிலே அவர்கள் அதை ரத்து செய்து இது தேவனுடைய திட்டமாய் இருக்க முடியாது இந்த பாதை என்று யோசித்திருக்கலாம். Maybe when Jesus mentioned death, இயேசு ஒருவேளை மரணத்தை அவர் சொன்ன பொழுது, they immediately maybe put it out of their minds because it seemed like a very strange plan for God to have. தேவனுக்கு இது ஒரு வினோதமான திட்டமாய் இருக்கிறதே, இது எப்படி சாத்தியப்படும் என்று யோசித்திருக்கலாம். When Jesus mentioned resurrection, maybe they thought raising somebody from the dead almost seems too fantastic, too impossible for it to actually happen. இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசின பொழுது இவர்கள் யோசித்திருந்திருக்கலாம், இது சாத்தியமற்ற ஒரு காரியம், இது கூடாத ஒரு காரியம் என்று. Why did they not understand or remember what Jesus had told them? இயேசு சொன்னதான காரியத்தை ஏன் இவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை? I mean the women who went to the tomb to anoint Jesus's body, they needed a reminder from the angel to remember what Jesus said and then they believed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருந்ததான அந்த கல்லறையிலே அவர்கள் பெண்கள் அதிகாலையிலே போய் பார்த்த பொழுது அவர்கள் அந்த இடத்துல போகும் பொழுது அவர்களாலும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த காரியங்களை. And the angel had to appear to them and tell them, listen, this is what Jesus told you while he was still alive. Don't you remember? Just believe. தூதர்கள் அவர்களுக்கு தோன்றி இதைதான் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே உங்களுக்கு சொன்னாரே, அவர் உயிர்த்தெழுவேன் என்று, இதுதான் நடந்திருக்கிறது, நீங்கள் விசுவாசியுங்கள் என்று அவர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டியிருந்தது. And after that, when they ran and told the other disciples about it,
They couldn't believe it either. They could not even remember it. And they dismissed it as nonsense. சீஷர்களுக்கு இவர்கள் போய் அதை சொன்ன பொழுது அவர்களாலும் இதை நம்ப முடியவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். But the final diagnosis for why they could not remember or believe what Jesus had told them came from Jesus himself. இப்பொழுது ஏன் இவர்கள் இதை நம்ப முடியவில்லை, ஏன் இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏன் இதை இவர்கள் விசுவாசிக்கவில்லை என்கிறதான காரியம், அதை குறித்ததான காரியம் ஆண்டவராக இயேசுவே அதை விளக்கி இருக்கிறார். In Luke chapter 24 verse 25 when he walked with those two disciples who were on the road to Emmaus, he told them, listen, you are so foolish of heart, so foolish and so slow of heart to believe. Luke 24th adhigaram 25th vasanathile Emmausukku pogiradana vazhile rendu seeshargal avargal dukkamugamai poi kondirukkirargal. Yesu avargalai paarthu yen idai ungalal namba mudiyavile, yen ungalku viswasam illamal poiitru endru Yesu avargalai kadindu kollugirar. They were so overcome with fear. Avargal bayathinale muluvadumai nirappappattavargala irundargal. They were so overwhelmed by disappointment. Avargal yemaatrathinale nirambi irundargal. They were so caught up in despair that Jesus had to get their hearts to believe again. இயேசு அவருடைய இருதயத்தை மறுபடியும் இவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த காரியத்தை யோசித்துக் கொண்டிருந்தார்கள். And I want to say this to some of you that are struggling with doubts and fears and questions. Jesus is merciful and faithful. சந்தேகித்து நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் நிலைமைகளிலே உங்கள் சூழ்நிலையிலே எல்லாம் இயேசுவால் கூடும், அவரால் சாத்தியம் என்பதை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். He will not turn his face away from you just because you doubt. He is merciful. நீங்கள் சந்தேகிக்கிறதுனாலே அவர் தம்முடைய முகத்தை திருப்பி வேறு பக்கமாய் போய்விட மாட்டார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். He won't walk away from you just because you have questions. He is faithful. உங்கள் வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவரா இல்லையா என்கிறதான கேள்விகள் இருக்கிறதுனாலே அவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் போய்விடுவாரோ என்று யோசிக்கிறீர்கள், அது கட்டாயம் நடக்காது. கட்டாயம் உதவி செய்வார். He will yet meet with you right where you are to revive you and refresh you again, and that's exactly what he did to all his disciples. நீங்கள் இருக்கிற இடத்திலே இருக்கிற சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறதான நிலைமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வந்து சந்தித்து உங்களை நடத்துவார், பயங்களை நீக்குவார். இதை தான் தம்முடைய சீஷர்களுக்கும் இயேசு சொன்னார், பயப்படாதீர்கள். That's why Jesus didn't leave a goodbye note behind and ascend to heaven soon after he rose. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனேயே நேரடியாய் பரமேறி இருக்க வேண்டும், ஆனால் அதை செய்யவில்லை. அவர்களுக்கு குட்பை நோட் ஒன்றும் சொல்லாமல் அங்கே பரம் ஏற முடியாது என்கிறதான் நிலைமையிலே அவர் வருகிறார். Instead, he took time to meet with each one of them wherever they were at. அதற்கு மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் இருக்கிறதான இடத்திற்கு அவர்களை சந்திக்க போனார். He met Mary when she went to the tomb to anoint his dead body. அவருடைய செத்த சடலத்திற்கு எண்ணெய்களை வார்க்கும்படியாய் சென்றதான, அபிஷேகம் பண்ணும்படியாய் சென்றதான மரியாளை சந்திக்கிறார் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு. He met with the two very perplexed disciples on the road to Emmaus and he revealed himself to them. எம்மாவுக்கு போகிறதான வழியிலே ரெண்டு சீஷர்களை சந்தித்து அவர்களோடு கூட பேசுகிறார். He met with the other disciples who sat behind closed doors covering in fear and he spoke peace into their lives. பூட்டப்பட்ட அறையிலே இருந்ததான மற்ற சீஷர்கள் நடுங்கி பயந்து கொண்டு என்ன நடக்கும் என்கிறதான நிலைமையிலே இருந்ததான அவர்களுக்குள்ளே சென்று இயேசு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். When Thomas had doubts and he had questions, Jesus met with him and invited him to see his hands and put his hand into his side and he said, Thomas, stop doubting and believe. சந்தேகித்த தோமாவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்னுடைய காயங்களை பார், உன் விரலை இந்த காயத்திலே போட்டு பார் என்று இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். He met with Peter when Peter went back to fishing and he met with Peter to take away his guilt, to reassure him and to restore him again. பேதுரு அவரோடு கூட இருந்து 3.5 வருஷம் இருந்து மறுபடியும் தான் விட்டு வந்ததான மீன் பிடிக்கிறதான தொழிலுக்கு சென்ற போதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 2nd ஜாமத்திலே போய் மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தி அவனை அழைக்கிறார். And today if some of you are struggling with doubts,
இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் சந்தேகத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், if you're struggling with fear, if you're struggling with hopelessness and you have questions, நம்பிக்கையற்ற நிலைமையிலே நாங்கள் போகிறதான இந்த நிலைமை, இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் மூடப்பட்ட நிலைமை, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய எதிர்காலங்கள், எங்கள் வேலைகள் என்ன நடக்கும் என்று கலங்கி சோர்ந்து போயிருக்கிறதான இந்த நேரத்திலே நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், I want to tell you that Jesus will do the exact same thing that he did to the disciples. He will come and meet you right where you are at. உங்களை பார்த்து சொல்லட்டும், நம்பிக்கையாய் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், சீஷர்களை வந்து சந்தித்த அதே இயேசு, பயப்படாதிருங்கள் என்று சொன்ன அதே இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை தொடும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை சந்திக்கும், மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுடையதாய் இருக்கிறது. Because you see, my Jesus does not know how to give up on people. என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஜனங்களை அவர் ஒரு நாளும் விட்டுவிட்டு போகிற தெய்வம் அல்ல. He will keep doing what it takes to reassure you, and he will keep doing what it takes to strengthen you, because you see, Jesus is still alive. இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்கிறதான நிலைமையை நீங்கள் பார்க்கும் வரைக்கும் அவர் செய்து கொண்டே இருப்பார், உதவி செய்து கொண்டே இருப்பார், அவர் நம்மை தப்புவித்துக் கொண்டே இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். Amen. Amen. And the one thing that Jesus was doing as he kept appearing to disciples and kept appearing to so many others was that he wanted to engrave this truth upon their hearts and their minds. ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் திரும்பவும் சீஷர்களுடைய வாழ்க்கையிலே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருந்தார். அதை தம்முடைய ஜனங்களுடைய உள்ளத்திலே அதை விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இருந்தார். He kept appearing to them after he was resurrected because he wanted them to know without a shadow of a doubt that he is alive. தொடர்ந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். காரணம், இவர்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் என் ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார் என்பதை அவர்கள் ஊர்ஜிதமாய் விசுவாசிக்கும்படியாய் அப்படி செய்தார். And today I want us to look at three verses which reminds us that Jesus lives and what that really means to our lives today. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு என்ன செய்யும், அதை நாம் பார்ப்போம். We're going to look at three verses today. மூன்று வார்த்தைகளை நாம் பார்ப்போம். The first verse is in Hebrews chapter 7 verse 24. முதல் வார்த்தை எபிரேயர் 7வது அதிகாரம் 24வது வசனம். Hebrews 7 verse 24 says, because Jesus lives, notice those words, because Jesus lives forever, he has a permanent priesthood. நன்றாய் கவனியுங்கள். எபிரேயர் 7:24 அதை கவனியுங்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே, என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆமென். This verse tells us that Jesus lives. இந்த வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்கிறது, இயேசு இன்றைக்கும் இன்னும் ஜீவிக்கிறார். And it says because he lives forever he is a priest. அவர் என்றென்றைக்கும் மாறி போகாத ஒரு ஆசாரியராய் இருக்கிறார், அவர் வாழ்கிறார், அவர் ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். In the Old Testament the main function of the priest was to be a representative of God, number 1, and number 2 to be a mediator on behalf of the people. பழைய பாட்டிலே ஒரு ஆசாரனுடைய வேலை தேவனுடைய ஒரு பிரதிநிதியாக இருப்பான், ரெண்டாவது ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பரிந்து பேசுகிற ஒரு நபராய் இருப்பார். As a representative of God, the requirement for a priest, the first requirement for a priest was that he should know the one he is representing. யாரை அவர் பிரதிபலிக்கிறார், இந்த நபர் பிரதிபலிக்கிறார் என்பதை குறித்ததான காரியத்திலே அழுத்தமுள்ளவராய் அவர் இந்த பிரதிநிதியாய் செயல்படுகிறாரே, இவர்தான், இவரிடத்திலே தான் நான் கேட்கிறேன் என்கிறதான காரியத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறார். But how would the priest know the one that they're representing? எப்படி ஆசாரிகளுக்கு தெரியும் அவர்கள் இவரை தான் வெளிப்படுத்துகிறார் என்று? By the word they received through Moses and after the law was given to them through Moses by reading and obeying what was recorded for them. That's how they knew the one they were representing. யாரை இவர்கள் பிரதிநிதித்துவம் படுத்துகிறார்களோ அவர் அதை இவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் என்றால், மோசேயுடைய நியாய பிரமாணங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டதான காரியங்கள் மூலமாக அவர்கள் செய்கிறார்கள். And as a mediator on behalf of the people, they would offer sin offerings and guilt offerings and thank offerings day after day, so people would receive pardon, blessing and deliverance for themselves.
பாவ நிவாரண பலியாக தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இவர்கள் இந்த ஆசாரியர்கள் இவர்கள் ஜனங்கள் கொடுக்கிறதை கொண்டு போய் அவர்கள் பலியிடுகிறதான இதன் நிமித்தமாக இவர்களுக்கு ஆசீர்வாதம் இவர்கள் வாழ்க்கையில் விடுதலையை அவர்கள் கண்டார்கள். And through the Old Testament we see that Aaron and Levi's descendants served as priests before God. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் ஆரோன் அவருடைய ஆசாரியர்கள் அவருடைய சந்ததி இங்கே ஆசாரியர்களாய் ஊழியம் செய்ததை. And their work was to represent God and be mediators for the people. அவருடைய வேலை என்னவென்றால் தேவனுக்கு ஒரு பிரதிநிதியாய் இருந்தார்கள், தேவனை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் சொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள். அடுத்தது தேவனுக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஜனத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நபராய் ரெண்டு பேரையும் இணைக்கிற ஒரு நபராய் இருந்தார்கள். But because they were all human beings. இவர்கள் எல்லாரும் மனிதர்களாய் இருந்ததனாலே they could serve as priests only until their death. அவர்கள் தங்களுடைய இந்த ஆசாரியர் வேலையை அவர்கள் தங்களுடைய மரணம் வரைக்கும் தான் செய்ய முடிந்தது. But look at what verse 24 of Hebrews chapter 7 says. ஆனால் இங்கே இதை பார்க்கிறோம் எபிரேயர் 7:24 இல் இந்த வசனத்தை கவனியுங்கள். It says about Jesus because Jesus lives forever, he has a permanent priesthood. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். If you are to put it in simple words, it means Jesus Christ is our priest forever. எளிமையான வார்த்தையிலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரந்தரமாய் நமக்கு ஆசாரியராய் எப்பொழுதும் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. It means right at this moment and for forever Jesus is the representative of the Father. இந்த நேரத்திலேயும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் பிதாவை பிரதிநிதித்துவம் படுத்துகிறதான ஒரு தேவனாய் ஒரு இயேசுவாய் அவர் நமக்கு இருக்கிறார். That is why Hebrews chapter 1 verse 3 says the Son is the radiance of God's glory and the exact representation of his being. ஆகவே தான் எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையினாலே வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார் என்று. Meaning everything that the Father is, Jesus is. பிதா எப்படி இருக்கிறாரோ பிதா என்னவாய் இருக்கிறாரோ இயேசுவும் அப்படி இருக்கிறார், அப்படி அவரும் அதுவாய் இருக்கிறார். Jesus is the exact likeness and representation of the Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் அதே சாயலாய் இருக்கிறார். Jesus is holy just as the Father is holy. இயேசுவும் பரிசுத்தமாய் இருக்கிறார் பிதா எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறது போலவே. Jesus is perfect just like the Father. பிதா எப்படி உண்மையாய் இருப்பது போலவே இயேசுவும் உண்மையாய் இருக்கிறார். Jesus is powerful just as the Father is powerful. தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறார் அதே போல இயேசுவும் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். Jesus is compassionate and merciful just like the Father. பிதா எப்படி இரக்கமுள்ளவர் கிருபை உள்ளவர் அதே போல தாங்க இயேசுவும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். All that the Father is, Jesus is. பிதா எப்படி இருக்கிறாரோ இயேசுவும் அப்படியே இருக்கிறார். And he fulfilled the requirement of having to know the one he was representing. He knew the Father because he was with the Father as the word that was from the beginning. ஆதியிலே வார்த்தை சொன்னது போல வார்த்தை இருந்தது போல தம்முடைய அந்த ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு தேவனாய் ஒரு இயேசுவாய் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு இருக்கிறார். He came from the Father and during his days on earth he lived every moment before the Father's presence seeking him and doing his will. வந்த நாள் முதல் பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் தம்முடைய தகப்பனை தம்முடைய பிதாவை தேடுகிற அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவராய் இருந்தார் இயேசு. That's why in John chapter 14 verse 8 when Philip said Lord show us the Father and that will be enough for us. ஆகவே தான் நாம் பார்க்கிறோம் பிலிப்பு சொன்னது போல ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது போதும் என்று. And Jesus answered him in verse 9 anyone Philip haven't you already realized that anyone who has seen me has seen the Father. யோவான் 14 அதிகாரம் 9 வசனத்திலே இயேசு பிரதியுத்தரமாக பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்ததும் நீ என்னை அறியவில்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆமென். ஆமென். And today like Philip if you have a desire in your heart to see God and you have a desire and a longing to have an encounter with God daily
to have an intimate walk with the Lord, I want to tell you it is possible. In the pilippuvai pole devanai kurithana oru vairagyam devanai kaana venum endradana nambikai andha viswasam oru vaanja irukkum endral devanidathile aandavarudathile ketkum poludhu aandavar adai aruli seiya vallavarai irukkar. It is possible to see the Father if you and I would take the time to take a good long look at Jesus. பிதாவை நாம் பார்க்க வேண்டுமென்றால் இந்த இரட்சகராகிய இயேசுவை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. How do you do that? அதை எப்படி நாம் செய்ய முடியும்? How do you take a good long look at Jesus? எப்படி இந்த ஆண்டவராகிய இயேசுவை நாம் பார்த்து கொண்டே இருப்பது? In these days as we are under a lockdown, shut yourself in with God. இந்த நாட்களிலே நாம் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம், வேற எதையும் செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறோம். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள். Read through the word, study the word, because the Lord himself will speak to you and reveal himself to you through the word. வசனத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் வாசிக்க வாசிக்க தேவனே தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். Let me ask you on this glorious resurrection Sunday. இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும். When was the last time you saw Jesus? எப்பொழுதுங்க கடைசியா அவருடைய முகத்தை நாம் பார்த்தது? When was the last time you had a glimpse of the Father? எப்பொழுது கடைசியாய் அந்த பிதாவினுடைய அந்த முகத்தை நாம் கண்டது? If it has been a very long time, ஒருவேளை அவரை நோக்கி பார்த்த நாட்கள் நீண்ட நாட்களாக இருந்திருக்கலாம். I want to encourage you to get down to taking a good long look at Jesus, because when you see Jesus, you will see the Father. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், இயேசுவை நாம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிதாவை நாம் தரிசிக்க ஆரம்பிக்கிறோம். And so the first reminder in Hebrews chapter 7 verse 24 is Jesus lives forever. ஆகவேதான் முதல் காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம், எபிரேயர் 7:24, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். Because Jesus lives forever, he is a priest forever. He himself has become our sacrifice, the perfect Lamb of God slain for us from before the foundations of this world were laid. He became our perfect sacrifice, and therefore we now know what the Father looks like. இந்த உலகத்தின் அஸ்திபாரங்கள் உண்டாவதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூர்ண ஒரு பலியாய் நமக்காக அடிக்கப்பட்டதினாலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவே இருக்கிறார். அவரை நாம் பார்க்கும் பொழுது அந்த தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Amen. Amen. The word of God tells us that he is the one who mediates for us on our behalf. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, நமக்கும் பிதாவுக்கும் இடையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். The next verse that mentions that Jesus lives is Hebrews chapter 7 verse 25. அடுத்த வசனம், இயேசு வாழ்கிறார், இயேசு நம் நடுவே இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் எபிரேயர் 7:25. And this is what verse 25 says. இதைதான் 25வது வசனம் சொல்கிறது. It says Jesus is able to save completely those who come to God through him because he lives forever to intercede for them. எபிரேயர் 7:25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க இந்த இயேசு வல்லவருமாயிருக்கிறார். Look at that verse and let it fill you with hope again. இந்த வசனத்தை கவனியுங்கள், இந்த வசனம் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையினாலே நிரப்பட்டும். Read that verse aloud and let it fill you with peace. இந்த வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள், இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை பிறப்பிக்கட்டும். Because it says Jesus lives. காரணம் இயேசு இங்கே வாழ்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. And it says Jesus lives forever to intercede for us. எப்பொழுதும் நமக்காய் பரிந்து பேசும்படியாய் இந்த இயேசு உயிரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். He is our intercessor, the one who speaks on our behalf. நம்முடைய சார்பாக பிதாவினிடத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிறவர் தான் இந்த இயேசு. He is our mediator, our advocate, our peacemaker. அவர் நம்முடைய சமாதான காரணர், அவர் நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு இயேசு. He is the one who speaks for us and on our behalf. எப்பொழுதும் நமக்காகவும் நம்முடைய சார்பாகவும் பிதாவினிடத்தில் பேசுகிறவர் இந்த இயேசு. And so if some of you are thinking there is no one to speak for me. இங்கே ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், எனக்காக பரிந்து பேச ஒருவருமே இல்லையே என்று. I want to remind you that Christ speaks for you. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், நம்பிக்கையோடு சொல்லட்டும், கிறிஸ்து உங்களுக்காக
பரிந்து பேசுகிறவர். ஆமென். ஆமென். When you can't find the strength to pray. நீங்கள் ஜெபிக்க முடியாமல் பலனற்று இருக்கும் பொழுது. When you don't know what to pray for. எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத நிலையிலே இருக்கும் பொழுது. When you have no one to defend you. உங்களை பாதுகாக்க ஒருவரும் இல்லாத, உங்கள் சார்பிலே பேசுவதற்கு ஒருவரும் இல்லாத நிலையிலே நீங்க இருந்தாலும் சரி. I want to tell you Christ lives forever to intercede for you to be your advocate and your defender. உங்களை பார்த்து சொல்லட்டும், கிறிஸ்து நமக்காய் வழக்காடுகிறவர், நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நம் சார்பில் பேசுகிற ஒரு ஆண்டவர். உங்கள் சார்பிலே ஒன்று மறந்து போக வேண்டாம். Amen. Amen. Maybe some of you are in a place where you've been unjustly accused. ஒருவேளை இங்கே இருக்கிறதான பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு சிலர் நீங்கள் அநீதியான முறையிலே நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம். Some of you have messed up and now you don't know how to come out of the mess. ஒரு சிலர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே நாசப்படுத்தி இருக்கலாம். இப்பொழுது நான் வெளியே வர விரும்புகிறேன் ஆனால் என்னால் வெளியே வர முடியவில்லை என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். Some of you have been stabbed in the back and there's no one to speak to you or for you. ஒரு சிலர் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை முதுகிலே குத்தி இருக்கலாம். இப்பொழுது உங்களுக்காக உங்களோடு நின்று பேசுவதற்கு யாருமே இல்லையே, தனித்து நிற்கிறேனே என்று சொல்லலாம். I want to remind you on this resurrection Sunday that Jesus lives. He lives forever to speak to you and for you. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே உங்களை பார்த்து சொல்லட்டும், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் பேரில் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காய் பரிந்து பேசுவார், உங்கள் சார்பிலே பிதாவினிடத்திலே பேசுகிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களை தப்புவிக்கிறவர், உங்களை விடுதலையாக்குகிறவர். He lives forever and so he is your strong defender and your advocate. இந்த இயேசு என்றென்றைக்கும் ஹalleluya ஜீவிக்கிறவர். அவர் எப்பொழுதும் உங்களுக்காய் வழக்காடுகிற ஒரு தேவன். Every accusation the accuser is bringing against you. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிறதான எல்லா குற்றச்சாட்டுகளும் Jesus is striking it down. இயேசு அவைகளை முறியடித்து போடுகிறார். He is speaking as your advocate. இயேசு உங்கள் சார்பிலே உங்களுக்காய் வழக்காடுகிற தெய்வம். And he is nullifying every accusation that the devil is bringing against you. உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஹalleluya, பிசாசு கொண்டு வருகிறதான எல்லா நாச மோசங்கள், எல்லா விதமான குற்றச்சாட்டுகள், ஹalleluya, எல்லா விதமான அம்புகளுக்கு என் ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாத்து அவைகளை நிர்மூலமாக்கி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் உயிருள்ளதாய் இருக்கிறது. Jesus is taking off the filthy garments that is stained with the filth of your own sin and the filth of your own righteousness and he's clothing you with clean garment again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அழுக்கான கந்தையை நீக்கி உங்கள் சொந்த பாவத்தின் நிமித்தமாக, நீங்கள் செய்ததன காரியங்கள் நிமித்தமாக உங்கள் மேல் கறைப்பட்டிருக்கிறதான இந்த அழுக்கான கந்தையை, வஸ்திரத்தை நீக்கி தம்முடைய வஸ்திரத்தினாலே, பரிசுத்தம் என்னும் வஸ்திரத்தினாலே நம்மை மூடி தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து மறுபடியும் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். And some of you are thinking, Lord, there is no one to speak for me. ஒரு சிலர் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே எனக்காக பரிந்து பேச யாருமே இல்லையே ஆண்டவரே. I want you to remember what Job confidently said with such great revelation about the Messiah. யோபு இந்த மேசியாவை குறித்து தைரியமாய் சொன்னதான காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பு போட்டுக்கிறேன். This is what Job said in Job 16 verses 19 through to 21. யோபு 16:19 ல இருந்து 21 வரைக்கும் இதைதான் இந்த யோபு மேசியாவை குறித்து சொல்கிறார். Look at what the verse says. இந்த வசனத்தை Look at the declaration that is coming out from Job's mouth. யோபுனுடைய வாயிலிருந்து வருகிறதான இந்த அறிக்கையை பாருங்கள். Verse 19, even now. சொல்கிறார், இப்பொழுதும். Even in the midst of this great suffering, even in the midst of this trouble, in the midst of this hardship, in the midst of this pain that is taking my life out, I know, he says, even now my witness is in heaven. யோபு சொல்கிறார், நான் போகிறதான பாதை, நான் வடிக்கிறதான கண்ணீர், நான் போய்கொண்டிருக்கிறதான பயங்கரம், நான் போய்கொண்டிருக்கிறதான அவல நிலைமை, நான் போய்கொண்டிருக்கிறதான நஷ்டம், எல்லாம் நஷ்டப்பட்ட நிலைமையிலே, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே, எனக்கு இருந்த எல்லாம் போன நிலைமையிலே, ஒன்றுமில்லாத சரீரத்திலே வியாதியினாலே இப்பொழுது மறிக்கும் தருவாயிலே நான் இருக்கிறேனே, இந்த நிலைமையிலும் இப்பொழுதும் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று. Amen. He said, Amen. Even now my advocate is on high.
இப்பொழுதும் சொல்லுகிறார், இந்த நிலைமையிலும் என்னுடைய எனக்காக வழக்காடுகிறவர் அவர் உன்னதத்திலே இருக்கிறார். Verse 20, my intercessor is my friend as my eyes pour out tears to God. இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். Verse 21, on behalf of a man he pleads with God as one pleads for a friend. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. Wherever you are at in your life right yes. now உங்கள் வாழ்க்கையின் எந்த விளிம்பிலே, எந்த நிலைமையிலே, எந்த இக்கட்டான கண்ணீரின் பாதையிலே நீங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருந்தாலும் சரி, Let this reminder sink deep into your heart. இந்த வசனங்கள் உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் இருதயங்களிலே ஆழமாய் பதியட்டும். Know that you are not alone. நீங்கள் தனிமையிலே அல்ல. Because Jesus lives forever, he is with you. இயேசு என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார், முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவர். உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர். Because Jesus lives forever, he is interceding for you. இயேசு என்றென்றைக்கும் ஜீவிக்கிறதுனாலே அம்மாயா உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is your witness and your advocate. அவர்தான் நம்முடைய சாட்சி, அவர்தான் நமக்காக வழக்காடுகிறவர். He is your intercessor and he is your friend. அவர் நம்முடைய நமக்காய் பரிந்து பேசுகிறவர், அவர் நம்முடைய நண்பர் பிராண சிநேகிதராய் இருக்கிறார். And right at this moment he is pleading with God on your behalf as one pleads for a friend. எப்படி ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் ஆனால் அந்த ஆண்டவர் என்னுடைய இயேசு ஒருவரே. Hallelujah, Amen. What a hope we have. எவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். And we know when Jesus is the intercessor and the advocate, he has never lost a case and he never will. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுவார் என்றால், நம்முடைய வழக்கறிஞராய் இருப்பார் என்றால், அவர் தோற்று போகவும் இல்லை, அவர் கையில எடுத்த எந்த காரியமும் தோற்று போகாது, தோற்று போக முடியாது. Hallelujah. Amen. He has taken up your case. He knows your cause, he has taken up your cause and he will bring it through to victory. அருமையான நண்பரே, அருமையான குடும்பமே, அருமையான சபையே, அவர் உங்கள் நிலைமைகளை தம்முடைய கையிலே எடுத்திருக்கிறார். நீங்கள் போகும் பாதையை, உங்கள் கண்ணீரை தம்முடைய கரங்களிலே ஏந்து கொண்டிருக்கிறார். உங்கள் நிலைமைகளை அவர் பார்த்திருக்கிறார். உங்கள் நிலைமைகளை அவர் தம்முடைய கரங்களிலே ஏந்தி அவர் நமக்காய் உங்களுக்காய் பிதாவினிடத்திலே வழக்காடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். That's the second reminder God wants us to know on this resurrection Sunday. இந்த உயிர்த்தெழுதலின் இந்த நாளிலே ஆண்டவர் இதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது முறையாய் நினைவுபடுத்துகிறார். Jesus lives and because he lives forever he lives to intercede for us. இயேசு வாழ்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறபடியினாலே அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிறதான நம்பிக்கை பிறக்கும். The third verse that reminds us that Jesus lives is in 2 Corinthians chapter 13. மூன்றாவது வசனம் இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான காரியத்தை சித்தரிப்பது 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். Paul writes to the Corinthian believers and he says, listen, yes, for sure Jesus was crucified in weakness and yet he lives by God's power. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். What Paul was really saying is, yes, it is true, Jesus was crucified on the cross in weakness because he bore the weight of our sins, he carried all our sorrows and he took a punishment on himself. நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய ரோகங்களை அவர் தம்மீது சுமந்ததினாலே அவர் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். That's what the verse says. The latter part of the verse says that God raised him from the dead and made him alive by his power. அதைதான் நாம் அந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே பார்க்கிறோம். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருக்கிறோம். ஆமென். 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 And some of you might be feeling really weak, hopeless, dry and dead. ஒருவேளை இந்த நேரத்திலே நாம் பலவீனத்தோடு நம்பிக்கையற்ற நிலைமையிலே செத்து போன நிலைமையிலே எல்லாம் செத்து போயிற்று என்கிறதான நிலைமையிலே இருக்கலாம். Because of all the trouble and hardships you've been encountering one after the other,
You're feeling weak, dry and hopeless. ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் வந்து மோதி அடித்ததன அலைகள், புயல்கள், சோதனைகள், கண்ணீர் பாதைகள், இது நிமித்தமாக நீங்கள் செத்துப்போன நிலைமையில் இனி என்னுடைய வாழ்க்கையில் எழும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். Some of you started off with dreams in your heart about what God wants to do in your life and through your life. உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறார் என்கிறதான பலவிதமான கனவுகளோடு கூட நீங்கள் நன்றாய் ஆரம்பித்திருந்திருக்கலாம். But today you're looking at yourself, you're looking at your life and you think all my dreams are dead and buried and gone. ஆனால் நீங்கள் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறதான பாதை, இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறதான நிலைமைகள், சூழ்நிலைகள் எல்லாம் செத்து போன அந்த தரிசனங்கள், ஆண்டவர் தந்த கனவுகள் எல்லாம் செத்து போய் எல்லாம் மழுங்கி போன நிலைமையிலே இனி என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமில்லை, இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றையும் செய்ய முடியாது, இப்படியே சாக வேண்டியதுதான் என்கிறதான நிலைமையிலே ஒருவேளை நீங்கள் விரக்தியோடு இருக்கலாம். You're thinking it is too late for God to use me again. நீங்க சொல்லலாம், இனி இந்த ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துவதா, இனியும் இந்த ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியுமா, நான் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்க முடியுமா என்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். I want to remind those of you that are thinking this way that the same incomparably great power that raised Jesus Christ from the dead and seated him at God's right hand is available to us. That same power is available to us. That is what Paul says in Ephesians chapter 1 verse 19 to 20. எபேசியர் 19:20 பவுல் சொன்னது போல, நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்த சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணின அதே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவர், அவர் உயிர்ப்பிக்க வல்லவர், மறுபடியும் அவர் நம்மை தழைக்க வல்லவர், மறுபடியும் நம்முடைய குடும்பங்களை எழுப்ப வல்லவர், இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்க வல்லவர், அவருடைய உயிர்த்தலின் வல்லமை திரும்பவும் உங்களை உயிர்ப்பிக்கும், அவருக்காய் பிரகாசிக்க. Although Christ was crucified in weakness. கிறிஸ்து பலவீனத்திலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தாலும் He was raised from the dead and made alive by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே அந்த மரணத்திலிருந்து உயிரோடு கூட வல்லமையினாலே எழுப்பப்பட்டிருக்கிறார். And I want to tell you right now there is a surge of God's power that is coming to you and filling you and making you alive again. இப்பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதான வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் நடுவே, உங்கள் குடும்பங்களுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் நிலைமைகளுக்குள்ளே செத்து போய் கொண்டிருக்கிறதான மரண படுக்கையில் இருக்கிறதான ஹல்லேலூயா உங்கள் நிலைமைகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை உங்கள் நரம்புகளுக்குள்ளே, உங்கள் சரீரங்களுக்குள்ளே பாய்ந்து செத்து போன நிலைமைகளை உயிர்ப்பிக்கட்டும். Receive that power in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். In Jesus name. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே. You see when the apostles started speaking and healing in the name of Jesus they spoke the name. பாருங்கள், அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தை அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுது இயேசுவின் நாமத்தை பேசினார்கள். They spoke the name because they knew they weren't taking up the name of a dead man on their lips. அவங்க தங்க உடலில் செத்து போன யாருடைய பெயரையும் அவர்கள் பேச விரும்பவில்லை, செத்து போன ஒரு நபருடைய பெயரை பேசல. They spoke the name of Jesus because they knew they were speaking the living name of Thank the one Jesus. Who lives forever. Amen. அவர்கள் பேசும் பொழுது உயிர்த்தெழுந்த ஒருவருடைய உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை தங்களுடைய உதடுகளிலே உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். That is why in Acts chapter 3 when they looked at the lame man at the gate called beautiful they told him in the name of Jesus of Nazareth rise up and walk and the man immediately leaped up and ran around praising God. ஆகவே அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே அலங்கார வாசலிலே அலங்கோலமான நிலைமையிலே ஒருவன் படுத்துக் கொண்டிருக்கிறான், பேதுரும் யோவானவனிடத்திலே போய் இந்த வல்லமை நிறைந்த இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை பேசி சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் குதித்து எழும்பினான். I want to tell you this power in the name of Jesus. அருமையானவர்களே உங்களை பார்த்து சொல்லட்டும், இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு. Because this name is the name of the only one who rose from the dead is alive and lives forever. இந்த நாமம்தான் ஜீவிக்கிற நாமம், இந்த நாமம்தான் நம்மை வாழ வைக்கிற நாமம், இந்த நாமம்தான் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற நாமம், இந்த நாமம்தான் மறுபடியும் விழுந்து போன எல்லாவற்றையும் தழைக்க செய்கிற நாமம், இன்றைக்கும் நம் நடுவே ஜீவிக்கிறது, உங்கள் நிலைமைகளை மாற்றுகிற நாமம், விசுவாசி. Be
speak that name over everything that is dead and dry in your life right now. உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது உங்கள் குடும்பத்திலே உங்கள் சபைகளிலே உங்கள் நிலைமைகளிலே உங்கள் சூழ்நிலைகளை செத்து போய் மரித்து கொண்டிருக்கிறதான எல்லா நிலைமைகளிலும் அந்த இயேசுவின் நாமத்தை உயிர்த்தெழுந்த இந்த இயேசுவின் நாமத்தை பேச ஆரம்பியுங்கள். Because you see, God has promised you life. அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு ஜீவனை பேசி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். And he has called you to speak life. ஆகவேதான் நாம் ஜீவனை பேசும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். Like Ezekiel, as we stand in these days surrounded by hopelessness, by dryness and death, the challenge is, will you rise up like Ezekiel? Ezekiel செத்து போன உலர்ந்து போன அந்த எலும்புகள் நடுவிலே போய் ஆண்டவர் பேச சொன்னாரே, அதே போல எசேக்கியேல் பேசினது போல அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசினது போல நாம் செத்து போன உலர்ந்து போன நம்பிக்கையற்ற இந்த நிலைமையிலே சூழ்நிலையிலே இப்பொழுது இயேசுவின் வார்த்தையை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பேச முடியுமோ? The challenge is, will we like Ezekiel rise up to this occasion and speak the breath of God and speak the life of God until we see the Lord raising up the very dead and dry and dead bones back to life and back upon their feet as a vast army? சவாலை உங்களுக்கு சொல்லட்டும், எசேக்கியேல் அந்த வார்த்தையை உலர்ந்து போன எலும்புகளை நோக்கி பேசின பொழுது வேதம் சொல்லுகிறது, உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடு கூட ஒன்றாக சேர்ந்து ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் எழும்பி காலூன்றி சேனைகளாய் எழுந்து நின்றது போல நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் என் ஆண்டவர் எழுப்பி சேனைகளாய் எழும்பி நிற்க உதவி செய்வார். That's the mandate for us in these desperate times we're living in. இந்த பயங்கரமான கொடூரம் நிறைந்த இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு நம்பிக்கையற்ற இனி எழும்புவோமோ என்கிறதான நிலைமையிலே இருக்கிற தேசங்கள் பயந்து கொண்டிருக்கிறதான இந்த நிலைமையிலே இந்த உயிர்த்தெழுதலின் வார்த்தை நம்மையும் நம்முடைய குடும்பங்களை உயிர்ப்பிக்கட்டும். Amen. The resurrection power is available to us. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது நமக்கு ஆயத்தமாயிருக்கிறது. Jesus came so that we can have life and life in abundance. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். May we remember every moment of every day that we have a God who's alive, who lives forever. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி துளியும் நாம் புரிந்து கொள்ளுவோம், நமக்காய் வழக்காடுகிற ஒரு ஆண்டவர், ஒரு இயேசு நமக்காய் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். இன்னும் இந்த இயேசுவை குறித்து நீங்கள் தீர்மானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் to invite you to come to the cross. இந்த நேரத்திலே அந்த சிலுவைக்கு நேராய் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுக்கும்படியாய் அழைக்கிறோம். Because there is no savior apart from Jesus. இயேசுவை இல்லாமல் இந்த உலகத்திலே வேறு இரட்சகர் நமக்கு இல்லவே இல்லை. We want to invite you to come to the grave. அந்த கல்லறை அண்டை வாருங்கள். Because it is the only grave that has been empty for over 2000 years, because Jesus who died was buried, rose again on the third day, and he lives forevermore. அருமையான உங்களை பார்த்து சொல்லட்டும், இந்த உலகத்திலே எத்தனையோ மகான்கள் பெரிய தலைவர்கள் எல்லாரும் தோன்றினார்கள், அவர்கள் மறித்து போனார்கள். இன்றைக்கும் ஒரே ஒரு கல்லறை முழு உலகத்திலேயும் திறக்கப்பட்டிருக்கிறது, திறந்திருக்கிறது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு ஒரே இயேசுவுடைய ஒரே ஒரு கல்லறை தான் இன்றைக்கும் உயிரோ திறந்திருக்கிறது. If you've not put your faith in the Lord Jesus yet, இதுவரைக்கும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அவர் மீது வைக்காதிருந்தால், I want to tell you everything and everyone else in this world that you are standing on will shift, shake and collapse. ஒருவேளை நீங்கள் உங்கள் விசுவாசத்தை அவர் மீது இதுவரைக்கும் நீங்கள் போடாதிருப்பீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதான மற்ற எல்லா காரியங்களும் உங்களை நாசப்படுத்தும். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அது அசைந்து போகிற, அது அமிழ்ந்து போகிறதான காரியங்களாக இருக்கிறது. அவரை மாத்திரம் விசுவாசியுங்கள். Christ alone is the solid ground, he is the solid rock and he is a solid foundation for our lives. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்முடைய பலமுள்ள கண்மலையாயிருக்கிறார். அவர் ஒருவர் தான் பலமுள்ள கண்மலை. அவர் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க ஆரம்பிப்போம். And so we encourage you, let these days be days you turn to Jesus and put your trust in him and make him the Lord and Savior of your life. ஆகவே இந்த நாளிலும் இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உங்கள் விசுவாசத்தை உங்கள் நம்பிக்கையை இந்த நாளிலே அவர் மீது வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளத்திலே அவருக்காய் வாழ்வதற்கு தீர்மானம் செய்யுங்கள். To the rest of us, I want to say this prophetically over our lives. மற்றவர்களுக்கு தீர்க்கதரிசனமாய் இந்த வார்த்தையை நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன்.
இருக்கிறேன். The Lord has been gracious to you. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபையாய் இருந்திருக்கிறார். The Lord has been mindful about you. ஆண்டவர் நம்மை குறித்து அக்கறை உள்ளவராய் இருந்திருக்கிறார். He has seen your fears. உங்களுடைய பயங்களை பார்த்திருக்கிறார். He knows your pain. உங்கள் வலிகளை அவர் பார்த்திருக்கிறார். And that is why he has met with you repeatedly through his word and through his spirit to remind you that he's alive and he's at work. ஆகவே தான் திரும்பவும் திரும்பவும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வசனத்தின் மூலமாக நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு துணை நிற்பேன், உங்களுக்கு சகாயம் செய்வேன், உதவி செய்வேன் என்று. But some of you are still sitting behind closed doors like the disciples and you're despondent, you're hopeless, you're disappointed and fearful. இன்னும் ஒரு சில சீஷர்களை போல பூட்டப்பட்ட அறையிலே நம்பிக்கையற்ற நிலைமையிலே எஜமான் எடுத்துக் கொள்ளப்பட்டார். எல்லாம் முடிந்தது, இனி எப்படி நடக்க போகும், இனி என்ன நடக்க போகிறது என்கிறதான பயத்தோடு கலக்கத்தோடு ஒருவேளை அமர்ந்திருப்பீர்கள். I want to remind you once more that because you have believed in the Lord Jesus, the mantle of the Lord has fallen on you. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், ஒருமுறை கூட இந்த தேவனை, இந்த இயேசுவை விசுவாசியுங்கள். அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது தங்கி இருக்கிறது, அவருடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். I want to remind you that the spirit of God has been poured out upon you and he lives in you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்பட்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். I want to remind you that you are royal priesthood. That's what 1 Peter chapter 2 verse 9 says. 1 Peter 2:9 லே நாம் எல்லாரும் வாசிக்கிறோம், நாம் ஆசாரியரே கூட்டமாய் இருக்கிறோம். I want you to remember that you are called priests of God. Revelation chapter 1 verse 6. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 தேவனுடைய ஆசாரியர்களாய் இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். And for us as priests, as for us as disciples, this is not the time to be silent. இந்த அவருடைய சீஷர்களாய், அவருடைய பிள்ளைகளாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இந்த நாட்களிலே நாம் மௌனமாய் இருக்கிறதான ஒரு நாட்கள் அல்ல. The time has come to rise up and raise our voice and speak life. காலம் நிறைவேறி இருக்கிறது, நாட்கள் வந்தாயிற்று. நாம் எழும்பி அவருடைய நாமத்தை பறைசாட்டுகிற, எழும்பி சத்தத்தை கொடுக்கிறதான ஒரு நேரம். It is time to speak life. ஜீவனை பேசுகிறதான ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். And as we all do, as we all speak life. நாம் அப்படி ஜீவனை பேசுகிற இந்த நாட்களில் I want us to know that we are not alone and we are not without help. அருமையான சபையே, உங்களை பார்த்து சொல்லட்டும், நண்பர்களே, அருமையான குடும்பமே, நாம் இந்த ஓட்டத்திலே தனிமையில் அல்ல, அப்பா நம்மோடு கூட இருக்கிறார். Amen. Because the one who lives forever promised this to his disciples in Matthew chapter 28 verse 20, he said, "Surely I am with you always to the very end of the age." மத்தேயுவில் நாம் வாசிப்பது போல உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு பண்ணினவர் அந்த இயேசு நம்மோடு, உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, நம்முடைய சபையோடு உண்டு. On this resurrection Sunday. இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறு அன்று. And from this resurrection Sunday. இந்த நாளிலிருந்து. May we always remember that we have a God who is alive, who lives forever. Thank you, Jesus. And may that knowledge fill our every day with faith, joy, hope, power and purpose. இந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார், இந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், இவர் எங்களுக்காய் வழக்காடுகிறார், இவர் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறார், இவர் எங்களை தப்புவிப்பார், இவர் எங்களை நடத்துவார், இவர் எங்களை சுமப்பார். இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவர் எங்களை அந்த பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்கிறதான அறிவு, என்கிறதான நிச்சயம் நமக்குள்ள, என்கிறதான விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ள பிறக்கட்டும். அந்த நம்பிக்கையோடு வாழுவோம். Remember that because Jesus lives, he is your priest. இயேசு வாழ்கிறதுனாலே அவர் உங்களுடைய ஆசாரியராய் இருக்கிறார், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Remember because Jesus lives forever, he makes intercession for us. He is our advocate and our defender. அவர் ஜீவிக்கிறதுனாலே எப்பொழுதும் நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்காய் வழக்காடுகிறவர். Remember that Jesus who was crucified in weakness was raised to life and he lives by the power of God and the same power is available to us. கிறிஸ்து இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணின அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியால் சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். Raise everything that is dead and dry. May he raise it back to life in our lives by his power for his glory. அவருடைய நாமத்திற்காக, அவருடைய மகிமைக்காக மறுபடியும் இந்த ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பாராக, நம்மை எழுப்புவாராக, கட்டி எழுப்புவாராக. And to that we say amen.
அதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஆமென் என்று சொல்லுவோம். God bless you and once more we wish you all a blessed resurrection Sunday and may his resurrection power continue to fill our lives every day. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும்ாய் உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நம்முடைய சபைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த இந்த இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு பேசுகிறோம். உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் சந்திப்போம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, மற்றொரு முறையாக கூட ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்கு உமக்கு கொடா கூடி நன்றி. ஆண்டவரே எங்களை படைத்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே எங்களை எங்களுடைய தாயின் கருவிலிருந்து ஆண்டவரே எங்களை நீர் தெரிந்தெடுத்து எங்களை இரட்சித்ததற்காக உமக்கு கொடா கூடி நன்றி. ஆண்டவரே உம்முடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே உம்மை அறியாமல் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக அந்த கல்வாரி செலவிலை நீர் எங்களுக்காக மறித்து ஆண்டவரே எங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, நீர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவரை எங்களோடு கூட இன்றும் ஜீவித்து எங்களை கரம் பிடித்து ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே கஷ்டத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் ஏமாற்றத்தின் மத்தியிலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நாள் மெய்யாகவே ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த நாள். ஆமையா, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் உணர்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த வல்லமையினால நிரப்பப்பட்டு எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடித்து மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா, அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நியூ ஹோப் தமிழ் சபையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை பெரியது ஐயா, உம்முடைய ரத்தத்துல வல்லமை உண்டு ஐயா, உம்முடைய ரத்தத்துல சுகம் உண்டு, உம்முடைய ரத்தத்துல ஆரோக்கியம் உண்டு, உம்முடைய ரத்தத்துல ஆசீர்வாதம் உண்டு ஐயா. அந்த ரத்தத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், அந்த சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீர் ஐயா, அதற்காய் ஸ்தோத்திரம், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை மாற்றியிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சுவாமி எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா தேவைகளையும் ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில நீர் சம்பாதித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் அவ்வளவே. ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவரே பின்வாங்கி போகாமல் சோர்ந்து போகாமல் உம்மை பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் சிஸ்டர் ஃபெலிஷியாவை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஐயா, எஸ் உம்முடைய ரத்தத்துல வல்லமை உண்டு, உம்முடைய ரத்தத்துல சுகமளிக்கிற வல்லமை உண்டு, உம்முடைய ரத்தத்துல அற்புதங்களை செய்கிற வல்லமை உண்டு. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால அந்த சகோதரி ஆண்டவரே அந்த அந்த ஹாஸ்பிட்டல் படுக்கையில இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அந்த ஐசியூல இருக்கிற அந்த சகோதரியை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால தொடுவீராக. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த சரீரத்துல பாய்ந்து இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீர் சகோதரியை ஆண்டவரே பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், சகோதரியை சுகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடிய சீக்கிரம் ஆண்டவரே சகோதரியை மறுபடியும் எங்கள் மத்தியில கொண்டு வர போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே செய்தியை கொடுத்த மகனை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகோதரியும் சகோதரனையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராபர்ட் அண்ணனையும் சினேகா சகோதரியையும் ஆண்டவரே அந்த குழந்தை காபியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தை மற்றொரு முறையாக கூட ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே இங்கிலீஷ் சர்ச்சில் இருக்கிற வெரோனிகாவையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சகோதரியையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you, Pastor. Thank you, Snehaka, for that incredible, powerful message. And thank you, Church, for joining us this morning. God bless you. We miss you. We hope you have a great Easter Sunday. See you next week.